மாதிரி தான் இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கோல்டு ஷாப்பிங்க்கு தாங்க வந்திருக்கோம். நாங்கள் வந்திருக்க பிளேஸ் எங்கே அப்படின்னா மங்கள் அண்ட் மங்கள் ஷாப் தான். ரொம்ப நாளாகவே இந்த ஷாப் வரணும்னு ஒரு ஆசை. டிவியில் ரேடியோவில் எல்லாம் விளம்பரம் கேட்டு கேட்டு இங்கே போய் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் என்ட்ரி செக்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கொலு பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நீட் அண்ட் கிளாஸியாக ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு லுக்கே. ஸோ அங்கே நின்றுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று எல்லா பொம்மைங்களையும் பார்த்துட்டு அதோட பேர் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி வரனால இந்த கொழுக்கட்டாச்செல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நானுமே இங்கேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணி கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட் டைமாக. அந்த வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சில்வர் மட்டும் இல்லை, எல்லாமே நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் அண்ட் ஒன் பிளேஸ், எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற ஒரு ஒன் ஸ்டாப்னே சொல்லலாம். எல்லாமே ஒரு லுக் பார்த்துட்டு அங்கேயே சில்வர் செக்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு இப்போ சில்வர் செக்ஷனுக்கு தான் மூவ் ஆனோம். என்னடா கோல்டு பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு சில்வருக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? பாப்பாவோட இயரிங் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. இப்போ அவளுக்காக தான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபேன்சி இயரிங் நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு அது செட் ஆக மாட்டேங்குது, புண்ணு வந்துடுது. அதனால தான் அவளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோல்டுக்கு மூவ் பண்ணலாம், என்ன ரேட் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு மூவ் பண்ணலான்னு வந்திருக்கோம். இயரிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, பிளாக் ஸ்டோன் வச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பட் என்னோட ஹஸ்பண்டுக்கு இதான் பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல, ரெண்டுமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இயரிங் பாப்பாக்காக வாங்கியிருந்தோம். வேறையும் பார்த்தோம், பட் இந்த ரெண்டு தான் பிடிச்சிருந்துச்சு, சின்னதாக சிம்பிளாக இருந்துச்சு. ஃபைனலாக செலக்ட் பண்ண ரெண்டு சில்வர் இயரிங்குமே பில் பண்ண சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அப்படியே பில்லிங் பக்கமாக நான் வந்துட்டேன். நம்ம வாங்கின சில்வர் இயரிங் கைக்கு வந்துருச்சு. இப்போ கோல்டு செக்ஷன் தான் பார்க்க போனோம். ஸோ அதுக்காக தான் நானும் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் சடனாக கோல்டு ஷாப்பிங்க்கு வந்தோம் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் ஒரு முக்கியமான மேரேஜ். ஸோ கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி ஷாப்பிங் வந்திருக்கோம். ரிங் செக்ஷனுக்குள்ளால் என்டர் ஆனோடனே எவ்வளோ கிராமில் பார்க்குறீங்க என்ன ஏதுன்னு கேட்டாங்க. கேட்டுட்டு இந்த ரேக் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க வேண்டிய வெயிட்டில் இருக்கிற ரிங்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா எங்களுக்கு ஒரு சாம்பிள் ரிங் வந்து எடுத்து கொடுத்து இது சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொன்னாங்க. செக் பண்ணுறதுக்காக கொடுத்த ரெண்டு ரிங்குமே செட் ஆகலை. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சொல்லியிருக்கோம். அதுக்குண்டான பாக்ஸஸ் தான் இப்போ காமிச்சாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளைன் டிசைன்ஸ், வெட்டிங்க்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த பாக்ஸில் இருந்து ஒரு ரிங் மட்டும் எடுத்து போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு பாக்ஸஸ் வந்து மூவ் பண்ணோம். அந்த பாக்ஸில் எங்களுக்கு கரெக்டாக தென்பட்டுருச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ரிங்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அட்டன் பண்ண போகிறது ஹிந்து வெட்டிங், ஸோ அதுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த அந்த பாக்ஸில் இந்த ஒரு ரிங்கை செலக்ட் பண்ணோம். காமிச்ச பாக்ஸ்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அடுத்த பாக்ஸ் வேறையும் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக மூவ் பண்ணோம். அடுத்ததாக காமிச்ச ரிங்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஓம் சிம்பிள் வச்சது. இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு தெரியும் இதுதான் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் ரெண்டையுமே செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஃபைனலாக அது போக அவங்க நிறைய ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், இப்போது நியூ அரைவலாக வந்திருக்க பீசஸ் எல்லாமே காமிச்சாங்க. அதையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், லைக் நம்ம வந்து பாய்ஸ் வியர் பண்ணலைன்னா கூட கேர்ள்ஸ் வியர் பண்ணலாம். பட் அப்போ உள்ள ரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் மட்டுமே வியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் கூட வியர் பண்ணலாம். அந்த பாக்ஸில் தான் நான் இந்த ரிங் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பாகவே இருந்துச்சு, என்னடா சிங்கம்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க மோதிரத்தில். சரி இது கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து விரலில் போட்டு பார்த்தோம். ஆனால் இது கொஞ்சம் கொடுத்தா ஒரு மாதிரியாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு, அதனால் அதை மூவ் பண்ணல. நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு ரிங்குமே எடுத்து ஒரு விரலில் போட்டு பார்த்தோம் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரெண்டு ரிங்குமே நல்லா இருந்துச்சு. பட் செகண்டாக இருக்கிற ரிங் வந்து ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணது, ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது நான் செலக்ட் பண்ணது. ரெண்டாவது இருக்கிற ரிங் வந்து டெய்லி யூசேஜுக்கு வராது, எங்கேயாவது போகும்போது மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. பட் ஃபஸ்ட்டாக இருக்கிறது டெய்லி யூசேஜுக்கு வரும் அப்படின்னாங்க. நாங்கள் இதில் எந்த ரிங் செலக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச ரிங்கை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது பில்லிங் செக்ஷனுக்கு தான் மூவ் ஆக போகிறோம்.
சாருக்கு ஒரே ஹாப்பினஸ். இங்கே வந்ததுலேருந்து அவருக்கு அங்கே இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் ஒரே சிரிப்பு முகத்தில் ரிங்கை கையில் வாங்கினதுக்கப்புறம் அவரோட ஃபேஸே அப்படியே பிரைட்டாக மாறிடுச்சு. அங்கே மார்னிங் வந்தோம், டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. என்னால் பசி தாங்கவே முடியல, வாங்க சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்கே போனாலும் சோறு தானே நமக்கு முக்கியம். சரி நண்பர்களே, இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு விலாகில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். டாடா.